வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்க இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிற பாடம் பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நமக்கு பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது வந்துட்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 சொல்லிட்டு எல்லா எக்ஸாம்லேயுமே வந்துட்டு இது இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த ஆறாம் வகுப்பு புக்லேயும் தெளிவாக எல்லாத்தையும் வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி நமக்கு பத்தாம் வகுப்பு புக்லேயும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பத்தாம் வகுப்பு புது புக் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பாடம் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்துட்டு பத்தாம் வகுப்பு பாடம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு புரியும். இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்துட்டு எடுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு டைம் படித்தாலே வந்துட்டு மனசில் பதிகிற மாதிரி வீடியோ வந்துட்டு பாருங்கள். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே டாப்பிக்கை படிக்க வேண்டாம், நம்ம ரிவைஸ் மட்டும் பண்ணால் போதும் நோட்ஸ் எடுத்துகிட்டு. அதுக்காக தான் இந்த ஸ்டார்டிங்லலாம் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, சும்மா குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு எதுவும் இல்லை. அப்போ என்னென்னா, டிவி வந்துட்டு ரெண்டு பேரும் பார்க்குறேன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அப்போது ஒரு குழந்தையும் மட்டும் அவங்க அப்பா பார்க்க சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த சின்ன வீட்டை வந்துட்டு நிர்வகிப்பதற்கு இத்தனை சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் தேவைப்படுகிறது, இத்தனை பெரிய இந்த தேசத்தை கட்டுக்கோப்பாக நிர்வகிக்க எத்தனை சட்டங்களும் நெறிகளும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இது ஆறாம் வகுப்பில் இருக்கங்காட்டி அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் தேவை. அதை தான் அரசமைப்பு சட்டம் என்கின்றோம். அப்போ அரசமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியா வந்துட்டு ஒரு பெரிய நாடு. இங்கே வந்துட்டு மதங்கள் வந்துட்டு நிறையா இருக்குது, மொழிகள் நிறையா இருக்குது, பல வகையான இன மக்கள் வந்துட்டு வாழ்கிறாங்க, பண்பாடுகள் எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குது. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்கே இருந்தாலும் அவங்கள எல்லாமே வந்துட்டு சமமாக நிர்வகிப்பதற்கு ஒரு வலுவான தெளிவான சட்டம், அந்த வழிமுறை வந்துட்டு நமக்கு தேவைப்படுது. அதை தான் அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் நம்மளோட இந்திய குடியரசு தினம் எப்போ வந்துட்டு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, ஜனவரி 26, 1950 ஜனவரி மாதம் 26 தான் வந்துட்டு நம்மளோட இந்திய அரசமைப்பு சட்டம் வந்துட்டு நடைமுறைக்கு வந்தது. அதை தான் வந்துட்டு நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இது வந்துட்டு நமக்கு தெரியும். இப்போது ஜனவரி 26 இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்துட்டு இந்த நாளில் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு வேறு என்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, முழு சுயராஜ்யத்தை அடைவது அப்படிங்கிற முழக்கம் வந்துட்டு வலுப்பெற்றது, பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லுது. அதனால் 1930 ஜனவரி 26 வந்துட்டு முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. அதாவது முன்னாடி இது வந்துட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் இந்த முழு சுயராஜ்யத்தை அடைவது அப்படிங்கிற முழக்கம் வந்துட்டு வலுப்பெற்றிருக்கு. அதனால் வந்துட்டு 1930 ஜனவரி 26 வந்துட்டு முழு சுதந்திர நாளாக முன்னாடி வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. பின்னால் அதுதான் வந்துட்டு குடியரசு தினமாக ஆனது அப்படின்ட்டுருக்காங்க. அதனால தான் அந்த ஜனவரி 26 அப்படிங்கிற நாளை வந்துட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அதாவது நடைமுறைக்கு வந்த நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 26 அந்த ஜனவரி 26 நாளை வந்துட்டு ஏன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்துட்டு முழு சுயராஜ்யத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு முழக்கம் வந்துட்டு வலுப்பெற்றிருக்கு. அதனால் 1930 ஜனவரி 26 வந்துட்டு முழு சுதந்திர நாளாக வந்துட்டு கொண்டாடி இருக்காங்க.
அதனால் பின்னாடி வந்துட்டு அந்த நாளை வந்துட்டு குடியரசு தினமாக ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சமூக அறிவியலாளர் ஆறுமுகம் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இப்போது அரசமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு உரையாடல் மாதிரி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வந்துட்டு வரையறுக்குது. பிறகு அச்சட்டத்தின் துணையோடு தான் அந்நாடு ஆளப்படும். இதுதான் வந்துட்டு அரசமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு இது, அதோட செயல்பாடு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வந்துட்டு வரையறுக்குது. பிறகு அச்சட்டத்தின் துணையோடு அந்நாடு வந்துட்டு ஆளப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அரசமைப்பு சட்டம் வந்துட்டு ஒரு நாட்டிற்கு தேவையான அடிப்படை விதிகள் கொள்கைகளை வந்துட்டு உருவாக்கி அதை வந்துட்டு ஆவணப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் குடிமக்களோட உரிமைகள் என்ன கடமைகள் என்ன அப்படிங்கிறத வரையறுக்குது. அந்த சட்டத்தோட துணை கொண்டு தான் நம்ம அந்த நாடு வந்துட்டு ஆளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தில் என்னென்னலாம் இடம்பெற்றிருக்குது அப்படின்னா, இந்திய அரசமைப்பு சட்டம்தான் நம்ம நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குது அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம சட்டம் இது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, இல்லை சட்டமன்றத்தில் வந்துட்டு ஒரு சட்டம் வந்துட்டு நிறைவேற்றப்படுறதா இருந்தாலும் எதுனாலும் சரி, அது வந்துட்டு இந்த அரசியலமைப்பு சட்டத்தோட வழிமுறைகள் படி தான் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதோட வழிமுறைகள் படி தான் இருக்கணும். அதுக்கான வழிமுறை கோட்பாடுகளும் கூட அதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்திய அரசமைப்பு சட்டம்தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, கட்டமைப்புகள், வழிமுறைகள், அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது, அரச நிறுவனங்களின் கடமைகளை பட்டியலிடுவது, குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை நிர்ணயம் செய்வது, வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பை நமக்கு தருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடிப்படை விதிகள் கொள்கைகளை மட்டும் உருவாக்குறதோடு இல்லாமல் குடிமக்களுக்கான உரிமைகள் கடமைகள் செயல்பாடுகள் எல்லாம் விளக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இதுதான் வந்துட்டு இந்திய அரசமைப்பு சட்டம்தான் நம்ம நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டமாக வந்துட்டு விளங்குது. இதில் வந்துட்டு அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுக்கிறதுக்கான வழிமுறைகள் கட்டமைப்புகள் இது எல்லாமே வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அரசு நிறுவனங்களின் கடமைகளை வந்துட்டு பட்டியலிடுறது. ஒரு அரசு நிறுவனம்னால் இந்த மாதிரி தான் வந்துட்டு கடமைகள் எல்லாம் வந்துட்டு செய்யணும். குடிமக்களோட அடிப்படை உரிமைகள் என்ன, அவங்களுக்கான கடமைகள் என்ன, அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு எப்படியெல்லாம் பின்பற்றணும், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த அரசமைப்பு சட்டம் இது வந்துட்டு ஒரு நாட்டில் எல்லாத்தையும் சமமாக நடத்தணும், அதுக்காக சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அரசியல் கட்சிகள் வந்துட்டு என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் இருக்குது, ஒரு அரசு வந்துட்டு எப்படியெல்லாம் இருக்கணும், அது என்னென்ன உரிமைகள் எல்லாம் மக்களுக்கு தரணும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உச்சநிலை சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா இந்த அரசமைப்பு சட்டத்தை தான் சொல்லணும். அதுக்கு கீழே தான் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு யாரால் உருவாக்கப்பட்டது, எப்போ வந்துட்டு இது உருவாச்சு, எதை பேஸ் பண்ணி இதை உருவாக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குற நோக்கில் இந்தியாவனோட பல்வேறு பகுதிகள், இந்தியாவனோட இப்போ ஒரு பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதிகள் அரசியல் கட்சிகளை சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு இது மட்டும் கொடுத்துட்டாங்க. 10 புக்கில் பார்த்திங்கன்னா இந்த 389 பிரிச்சிருப்பாங்க. அதில் எந்தெந்த மாகாணங்களை சேர்ந்தவங்கள் வந்துட்டு அதில் இருந்தாங்க, எந்தெந்த மாநிலங்கள்லேருந்து இருந்தாங்க, வெளிநாட்டிலிருந்து இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்களா அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி அந்த 389 பிரித்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுதான் 389 அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 389 உறுப்பினர்கள் வந்துட்டு இருந்திருக்காங்க. எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1946 வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் தலைவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். வேறு யாரெல்லாம் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல்,
மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு இவங்க எல்லாமே வந்துட்டு இதில் வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த அமைப்பில் வந்துட்டு எத்தனை பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா 15 பெண் உறுப்பினர்கள் வந்துட்டு இதில் இருந்திருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. 15 பெண் உறுப்பினர்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 8 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா அம்பேத்கர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. மேலும் இதற்கான ஆலோசகராக PN ராவ் வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த குழுவோட முதல் கூட்டம் எப்போது நடந்துச்சு அப்படின்னா 1946 December 9 வந்துட்டு நடைபெற்றிருக்கு. அதை தான் வந்து அன்னைக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற வேலைகள் வந்துட்டு தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிற அமைப்பு வந்துட்டு எப்போ உருவாக்கப்பட்டது, 1946 வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் வந்துட்டு 389 உறுப்பினர்கள் வந்துட்டு இருந்திருக்காங்க. அதில் ஜவஹர்லால் நேரு, சர்தாய் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு இவங்க எல்லாமே இந்த அமைப்பில் வந்துட்டு இருந்திருக்காங்க. இதில் எத்தனை பெண்கள் இருந்திருக்காங்க அப்படின்னா 15 பெண் உறுப்பினர்கள் வந்துட்டு இதில் இருந்திருக்காங்க. சட்ட வரைவு குழு வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 8 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட தலைவராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா அம்பேத்கர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு ஆலோசகராக PN ராவ் வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த குழுவோட முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா 1946 December 9 வந்துட்டு நடைபெற்றிருக்கு. அன்னைக்கே வந்துட்டு அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற வேலைகள் வந்துட்டு தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால தான் அண்ணல் அம்பேத்கரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவங்க இந்த அரசமைப்பு சட்டத்தை எதை பேஸ் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னு சொன்னால் இக்குழுவினர் ஐக்கிய ராஜ்யம் அப்படின்னா யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை வந்துட்டு வாசித்து அதில் இருக்கிற சிறப்பான பகுதிகளை எடுத்து இந்த அரசமைப்பு சட்டத்தை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. 8 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட தலைவராக வந்துட்டு அம்பேத்கர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1946 December 9 வந்துட்டு அந்த அரசமைப்பு சட்டம் எழுதுறதுக்கான வேலைகளை வந்துட்டு தொடங்கிட்டாங்க. தொடங்கினதும் முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 60 நாடுகளோட அரசமைப்பு சட்டங்களை வந்துட்டு வாசிக்கிறாங்க. அதில் வந்துட்டு முக்கியமானது என்ன அப்படின்னா யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து இதில் இருக்கிற சிறப்பான பகுதிகளை எல்லாத்தையும் உள்ள சிறப்பான பகுதிகளை வந்துட்டு முன்மாதிரியாக கொண்டு நம்மளோட அரசமைப்பு சட்டம் வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதை வந்துட்டு ஒரே நாளில் அதாவது ஒரே டைமில் வந்துட்டு எழுதிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி எழுதலை. அது மட்டும் இல்லாமல் எழுதுனதை அப்படியே வச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த அரசமைப்பு சட்டம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி 2000 திருத்தங்கள் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. அந்த திருத்தங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2000 திருத்தங்கள் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த சட்டம் வந்துட்டு இந்த அரசமைப்பு சட்டம் எப்போ எழுதி முடிக்கப்பட்டது அப்படின்னா 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள் கடந்த நிலையில் 1949 November 26 வந்துட்டு முழுமையான அரசமைப்பு சட்டம் வந்துட்டு தயாராகிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1946 December 9 வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. எழுதி முடித்தது 1949 November 26 வந்துட்டு எழுதி முடிச்சிருக்காங்க. 2 ஆண்டு 11 மாதம் 17 நாட்கள் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் வந்துட்டு நம்மளோட அரசமைப்பு சட்டத்தை அன்றுதான் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த நாளை வந்துட்டு அரசமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அரசமைப்பு சட்ட நாள் November 26. அரசமைப்பு சட்டம் நாள் எது அப்படின்னா நவம்பர் 26.
அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவாச்சு அப்படின்னா 64 லட்சம் ரூபாய் வந்துட்டு செலவாயிருக்கு. அப்போயே 64 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளோட அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, தன் செயலுரிமை, சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீதி, தன் செயலுரிமை, சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, முகப்புரை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அரசமைப்பு சட்டத்தோட முன்னுரையை தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா முகப்புரை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அது வந்துட்டு இந்தியாவோட இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு சொல்லி வரையறை செய்யப்படுது. முகப்புரையில் வந்துட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவின் இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி. பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 4 வார்த்தை திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இறையாண்மை அப்படின்னு சொன்னால் என்ன, அது வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்திய மக்களுக்கு வந்துட்டு முழு அதிகாரத்தையுமே வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு அரசியல் தலைவர்களை வந்துட்டு நம்மளே வந்துட்டு தேர்ந்தெடுக்கிற உரிமை வந்துட்டு இருக்குது. அதாவது நாடாளுமன்றம், சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்களிடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைவேற்றும் அதிகாரம், ஏதாவது சட்டங்களை நிறைவேற்றும் அதிகாரம் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்குது. இப்படி இது மாதிரி ஒரு நாட்டோடைய உச்சநிலை அதிகாரத்தை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் அப்படின்னா அதை தான் வந்துட்டு இறையாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம தான் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க வந்துட்டு ஏதாவது புதிய சட்டங்கள் மக்களுக்கு பயன்படுற மாதிரி அவங்க நிறைவேற்றுறாங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டினோட உச்சநிலை அதிகாரத்தை தான் வந்துட்டு இறையாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மதச்சார்பின்மை அப்படின்னா நமக்கு தெரியும், இங்கே வந்துட்டு நிறைய மதங்கள் வந்துட்டு இருக்குது. யாருக்கு என்ன மதம் பிடிச்சாலும் அவங்க வந்துட்டு அந்த மதத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அரசுக்கு இந்த மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. எல்லா மதமுமே சமம், எல்லா மக்களையும் ஒரே தளத்தில் தான் வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்திய அரசு சட்டமன்றத்தின், அதாவது நாடாளுமன்றத்தின் வழியே தான் ஆளப்படுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழே தான் வந்துட்டு இந்த சட்டமன்றம், நாடாளுமன்றம் வந்துட்டு இயங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த ஒரு, இப்போ நம்ம யார் வந்துட்டு அதிக பெரும்பான்மை பெறுறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். அவங்க ஆட்சி அமைக்கும் போது ஏதாவது சட்டம் இயற்றாங்க அப்படின்னா அது வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட வழி நெறிமுறைப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ அடிப்படை உரிமைகள் கடமைகள்லாம் அதில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா. அடிப்படை உரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளே அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. இந்த ஆறும் தான் வந்துட்டு மனிதனுக்கான அடிப்படை உரிமைகள். இது வந்துட்டு ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மாநில அரசு வந்துட்டு ஏதாவது ஒரு சட்டம் இயற்றுது அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வந்துட்டு ஒரு சில வழிகாட்டுதல் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த சட்டம் வந்துட்டு இயற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு கட்டாயம் இல்லை அப்படின்னாலும் கவனத்தில் வந்துட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓட்டுரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா, 18 வயது பூர்த்தியான எல்லாத்துக்குமே வந்துட்டு ஓட்டுரிமை வந்துட்டு இருக்குது. இந்த உரிமை பெறுவதற்கு ஜாதியோ, மதமோ, பாலினமோ, பொருளாதார அடுக்கு உட்பட்ட எதுவுமே வந்துட்டு தடையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பொருளாதார அடுக்கு அப்படின்னா இப்போ வறுமை கோட்டிற்கு கீழ், வறுமை கோட்டிற்கு மேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். பாலினம் அப்படின்னாலும் ஆண்னாலும் சரி, பெண்ணாலும் சரி, இல்லை திருநங்கைகள் யாருனாலும் சரி ஓட்டு வந்துட்டு போடலாம் அப்படின்னு. இப்போ உரிமைகள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, அடிப்படை உரிமைகள் இங்கே சொன்னாங்க இல்லைங்களா.
ஆறு, இதே மாதிரி அடிப்படை கடமைகள் வந்துட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு அடிப்படை உரிமைகள் உரிமைகள் மாதிரியே கடமைகளும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தேசிய கொடியும் தேசிய கீதத்தையும் வந்துட்டு மதித்து நடக்கணும். எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது, சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது, ஜாதி மத மொழி இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது, நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது, காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பது, அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது, குழந்தைகளின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6 முதல் 14 வயதுக்குள் தருவது, இதெல்லாமே வந்துட்டு நமது கடமைகளாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கடமைகள் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக பின்பற்றணும், இந்தியாவில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போது தகவல் பேழை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் பிஆர் அம்பேத்கர், என் கோபாலசாமி, கேஎம் முன்ஷி, சையத் முகமது சதுல்லா, பிஎல் மிட்டர், என் மாதவராவ், டிடிகே, டிபி கேதான் ஆகிய சட்ட வல்லுநர்கள் வந்துட்டு இடம்பெற்றிருந்தார்கள். இவங்கள்லாம் வந்துட்டு சட்ட வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அக்குழுவின் தலைவராக பிஆர் அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் வந்துட்டு இடம்பெற்றிருந்தன. தற்போது 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா நிறையா சட்டமெல்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அரசமைப்பு சட்டம் அதாவது 16/9/2016 வரை 101 முறை வந்துட்டு திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு? 101 முறை திருத்தப்பட்டிருக்கு. இந்த தகவல் பேழையில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னா, உருவானப்போ 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. அரசமைப்பு சட்டம் வந்துட்டு 101 முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் வந்துட்டு, அதாவது இந்தியில் ஆங்கிலத்தில் வந்துட்டு நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. உண்மை பிரதி அதாவது அந்த ஒரிஜினல் காப்பி இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு நாடாளுமன்றத்தில் இருக்கிற லைப்ரரியில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வந்துட்டு வச்சு பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன கலைச்சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மக்களாட்சி அப்படின்னா என்னென்னா, மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசாங்கம். வரைவு குழுனா அரசமைப்பு சட்ட வரவை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு. முகப்புறைன்னு என்னென்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம். மதச்சார்பின்மைனா, அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல். சமத்துவம்னா, அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை சமத்துவ வாய்ப்பு அளித்தல். இறையாண்மைனா என்னென்னா, அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்மளை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் நம்ம தானே தேர்ந்தெடுக்கிறோம், அதை தான் வந்துட்டு இறையாண்மை அப்படின்னு சொல்லி இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ மீள் பார்வை வந்துட்டு பார்க்கலாம். ஜனவரி 26வது நாள் வந்துட்டு குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் அடிப்படை கருத்துக்களையும் கொள்கைகளையும் சட்டத்தையும் கொண்டுள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஆவார். அரசமைப்பு சட்டத்தின் முகவுரை நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும். அனைத்து குடிமக்களும் அவரவர் மதத்தை பின்பற்றலாம். நிர்வாகத்துறை சட்டமன்றத்தில் முழு பொறுப்புடையதாக உள்ளது. அடிப்படை உரிமைகள் அனைத்தும் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மக்களுக்கு வழிகாட்டுகிறது. வயது வந்தோர் வாக்குரிமை 18 வயதை அடைந்தவர்கள் வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்குகிறது. அனைத்து குடிமக்களும் சில குடிமக்களுக்கும் சில அடிப்படை உரிமைகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் என்ன அப்படின்னா, நவம்பர் 26. அதுதான் வந்துட்டு அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள், நவம்பர் 26. அரசமைப்பு சட்டத்தை 10ஆம் ஆண்டு
அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது அப்படின்னா 1950 வந்துட்டு அரசியல் நிர்ணய சபை வந்துட்டு ஏற்றுக்கொண்டது. அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன அப்படின்னா 101 சட்ட திருத்தங்கள் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு. எத்தனைனா 101 முறை வந்துட்டு சட்ட திருத்தங்கள் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு. இஃது அடிப்படை உரிமை அன்று அப்படின்னா ஓட்டுரிமை வந்துட்டு நமக்கு அடிப்படை உரிமைகளுக்கு கீழே வந்துட்டு வராது. அந்த சுதந்திர உரிமை, சமத்து உரிமை, கல்வி பெறும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே வந்துட்டு இந்த ஓட்டுரிமை வந்துட்டு வராது. இந்திய குடிமக்களின் வாக்குரிமை வயது என்ன அப்படின்னா 18 நிரம்புனா வந்துட்டு நம்ம ஓட்டு வந்துட்டு போட முடியும். அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக யார் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை தான் வந்துட்டு தேர்ந்தெடுத்தாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி யாரை போற்றோம் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். நமது அடிப்படை உரிமைகளையும் உறுதி செய்யும் பாதுகாக்கும் செய்கிறது வந்துட்டு நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம். நமது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 26. இப்போது பொறுத்துக வந்துட்டு பார்க்கலாம். சுதந்திர தினம் வந்துட்டு 15 ஆகஸ்ட், குடியரசு தினம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 26 ஜனவரி. இது நமக்கு தெரியும். இந்திய அரசமைப்பு தினம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 26 நவம்பர். நான் அனைவருக்கும் கல்வி உரிமை வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 ஏப்ரல். கரெக்டான ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2வதாக இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு இடையிலடையில் நிறையா டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நிறையா இருக்குது, அதனால் பார்க்குறக்கு இந்த பாடம் வந்துட்டு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு உங்களுக்கு இது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு முக்கியமானது இருக்கும். இந்த ஃபஸ்ட் பேஜ்லலாம் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் வந்துட்டு அரசமைப்பு சட்டம் வந்துட்டு எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 26வது நாள் வந்துட்டு ஏன் அந்த நாளில் வந்துட்டு நடைமுறைப்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம், அதாவது அதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரி, அந்த லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்துட்டு அந்த முழு சுயராஜ்யம் அடையணும் அப்படிங்கிற முழக்கம் வந்துட்டு நடைபெற்றுச்சு இல்லைங்களா 1930 ஜனவரி 26. அதனால தான் வந்துட்டு அந்த நாளில் வந்துட்டு நமக்கு குடியரசு தினமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டிருக்கு, அதனால தான் பின்னால் அதுவே வந்துட்டு குடியரசு தினமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.